بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. يا هوالون الله سبحانه وتعالى ويبرتقل دوناه. الله سبحانه وتعالى يمك تند إند سندر بطل இன்றைய தினம் நமக்கு மத்தியில் லைலத்துல் கத்ருனுடைய இரவை இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அடைய இருக்கின்ற லைலத்துல் கத்ருனுடைய இரவை எந்த நாட்களில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ருனுடைய இரவை கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள், ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் அதிகம் உங்களுடைய இபாதத்துக்களையும் உங்களுடைய வணக்கங்களையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அந்த ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், அந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நின்று வணங்குங்கள், உங்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியதை நாங்கள் பல பொன்மொழிகளின் ஊடாக அவர்களுடைய செய்திகளின் ஊடாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஒற்றைப்படையான நாட்களில் தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும், ஒற்றைப்படையான நாட்களில் தான் நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எதிர்பார்த்து எங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக நிறைய ஹதீஸ்களை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல முடியும். புகாரியிலே 2036வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று முஸ்லிம்லேயும் 16167வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலிலே இஃத்திகாஃப் இருந்துவிட்டு வெளியாகின்ற ஒரு காலை பொழுதில் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னி உரீது லைலத்துல் கத்ரி, எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு காட்டப்பட்டது, இன்னி நுஸ்ஸீதுஹா அவ் உன்ஸீதுஹா, ஆனால் நான் அதை மறந்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு அதை மறக்கடித்து விட்டான், ஃபல்தமிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரே, நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தில் அதை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள், குல்லி வத்ரின் அழகானவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தில் அதிலும் ஒற்றைப்படையான அந்த நாட்களில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனது அன்புக்கினிய உறவுகளே, இந்த இடத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அதிகமாக எங்களுடைய சமுதாயத்தில் பழக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த ரமலானுடைய மாதத்தில் 27வது நாளை நாங்கள் ஸ்பெஷலாக விசேஷமாக எடுத்து அதை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நோன்பு 27வது நாள் வருகின்ற போது அதிலும் கொஞ்சம் வயது சென்றவர்கள், அதாவது இந்த குர்ஆன் ஹதீஸ் அழகான முறையில் தெளிவாக்கப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்த சிலர்கள் இதை விளங்காமல் என்ன செய்கின்றார், அந்த 27வது நாளை 27ஆம் கிழமை என்று அதை ஒரு பெரிதாக கொண்டாடக்கூடிய நிலைப்பாடு அதிகமாக எங்களுடைய சமுதாயத்தில் காணப்படுவதை பார்க்கின்றோம். இது முற்று முழுதும் தவறான ஒரு வழியாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒற்றைப்படையான நாட்கள் என்றால் 21, அதே போன்று 23 நோன்பு 21, நாங்கள் இப்பொழுது 18வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய உதவியால். நோன்பு 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படையான நாட்களில் எங்களுடைய இரவு வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்றி அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த ஒற்றைப்படையான நாட்களில் தான் நாங்கள்
இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி தந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுட்டு 27வது நாளை நாங்கள் விசேஷமாக எடுத்து செலவங்க சிலர் வீட்டுல வந்துகிட்டு இப்பவே ஏற்பாடு செஞ்சிருப்பா 27 குடும்பத்தெல்லாம் கூட்டி விடிய விடிய முழிச்சி இருந்து 27 கிழமை ஸ்பெஷலா எடுத்து அங்க வணக்கமும் இல்ல இபாதத்தும் இல்ல அந்த 27 கிழமை விடிய விடிய சமைச்சு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த 27 ஒரு மார்க்கமாக மாற்றக்கூடிய நிலைப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. இது தவறான ஒரு வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி இந்த கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த செய்திகள். இதே போன்று முஸ்லிமிலே 11165வது ஹதீஸை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே போன்று புகாரியிலே 2017வது ஹதீஸிலும் இந்த செய்தி ஒற்றைப்படையான நாட்களில் தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று புகாரியிலே 2036வது ஹதீஸாகவும் அதே போன்று 2021வது ஹதீஸ் இவ்வாறான ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசித்து பார்க்கலாம். அழகான முறையில் அதிலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இந்த இரவு தொழுகையின் அதாவது லைலத்துல் கத்ர் என்பதை நாங்கள் ஒற்றைப்படையான நாட்களில் தான் எடுக்க வேண்டும், ஒற்றைப்படையான நாட்களில் தான் நாங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக தெளிவாக வழிகாட்டி தந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு 27வது நாள் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தலகுத்து நின்றாலும் பரவாயில்லை, 27வது நாள் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நாங்கள் எதிர்பார்த்து இருப்போமாக இருந்தால் நாங்கள் வழிகேட்டில் செல்கின்றோம். அவ்வாறு 27 என்று நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டவும் இல்லை, அவ்வாறு நபி அவர்கள் எங்களுக்கு குறிப்பாக சொல்லி காட்டியதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களுக்கு கிடையாது, அவ்வாறு எங்களுக்கு சொல்லி காட்டவில்லை. ரமலானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் தான் நாங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். நாங்கள் 27வது நாளை நாங்கள் விசேஷமாக நாங்கள் அதில் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது என்று நாங்கள் எதிர்பார்ப்போமாக இருந்தால் அது முற்றுமுழுதாக வழிகேடாக இருக்கின்றது, முற்றுமுழுதாக தவறான ஒன்றாக இருக்கின்றது. எனவே 27 உள்ளடக்கி அதே போன்று ஒற்றைப்படையான நாட்களில் நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.